அகத்தியகுடியிலேருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் மோங்காரகுடியிலேருந்து இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். இங்கே வந்திருக்கும் அன்பர் அவர்கிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தி, எல்லாம் வல்லாம் தனியே. வணக்கங்க. சென்னையிலேருந்து வரேன். என் பேர் வந்து தினகரன். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நான் எங்கள் ஐயா கிட்ட 2008 வந்துக்கிட்டு இருக்கேங்க. என்னுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா நகைத்தோல், நகை வணிபம், நகை வணிபம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 2013 வந்து நான் எனக்கு ஒரு பெரிய இழப்பு. நான் 2008 வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா கிட்டே. இருந்தாலும் 2013 எனக்கு மறக்க முடியாத ஒரு பெரிய இழப்பு என்னுடைய தோல் ரீதியாக என்னுடைய பிஸ்னஸில். அப்போது ஃப்ரெண்டு யார், அப்புறம் சொந்த பந்தம் யார், எல்லாரையுமே பார்த்துட்டேன் நான் 2013. எல்லாமே எனக்கு கண் கூட தெரிஞ்சிட்டாங்க என்னன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேன். 2013 ஒரு 3 வீட்டை விட்டு நான் வெளிலே வரல. அப்போ என் குழந்தைங்க, எங்கள் மிஸ்ஸஸ், இவங்கெல்லாம் தான், எங்கள் மிஸ்ஸஸ் தான் எனக்கு மெயினாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இதை விட முக்கியமான ஒன்று, ஐயா கிட்டே நாங்கள் வந்தோம். 2009 வந்திருக்கிறதுனால எதையுமே நாங்கள் ஐயாங்கிட்ட தான் வந்து சொல்லுவோம், செய்வோம், எங்கள் கஷ்ட சுக துக்கங்களை எல்லாத்தையும். அப்போ வந்து சொல்கிறப்ப நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா, இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு ரிலேஷன்லாம் இருக்காங்க, என்னுடைய ரிலேஷன்லாம் பார்த்துப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னப்போ ஐயா கோவப்பட்டாருன்னா, ஏன்டா உனக்கு நான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னுடைய அம்மா என்னை பெற்றெடுத்தாங்க பார்த்தீங்களா, என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்னை கையில் தூக்கிட்டு தோல் மேலே போட்டுக்கிட்ட மாதிரி, நான் இருக்கேன் நீ கவலையே படாதன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆறுதல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கேட்டார், நான் இருக்கேன்டா நீ அதை பற்றியுமே கவலைப்படாதே. அப்போ எனக்கு இந்த பணத்து மேலே இருக்கிற அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. இதுலேயே இருக்குது எல்லாமே, பணம் என்ன தேவைக்கு தானே பண்ணுவோம், அப்போ எதுக்கு நம்ம இதை நினச்சி எல்லாம் பண்ணணும். உலக மக்கள் யார் என்ன நினைப்பாங்க, சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல. நேற்று நான் நகை கடை ஓனராக இருந்தேன், இன்றைக்கி அந்த சீட் எனக்கு இல்லை, அந்த பதவி எனக்கு இல்லை, வீட்டில் உக்காந்துட்டேன், இது எல்லாமே சும்மா புறத்தில் இருக்கிறது தானே அப்படின்ற ஒரு நினப்பு எனக்கு வந்துச்சு. அதிகமாச்சு ஏற்கனவே இருந்தாலும் ஐயாங்க சொன்ன அந்த எனக்கு கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்கு அதெல்லாம் எனக்குள்ள அந்த இது தைரியத்தை அதிகமாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், சரி என்ன பண்ண போகிறேன், என் தோல் ரீதியாக ஏதாவது பண்ணனாயா அப்படின்னு சொல்லி, சரி உனக்கு வெற்றி உண்டாகும் நீ போ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட போயிட்டு அவர் கூட இன்னொரு 2-3 எடுத்த உடனே பண்ணிட முடியாது இல்லைங்களா, எங்கள் தோளில் இன்னொரு 2-3 என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன் பண்ண, அவருக்கும் நல்ல அவரையும் நல்ல நிலைமையில் கொண்டு, அவரும் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தவர், அவர் வந்து மார்வாடி ஜெயின், அவர் அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவருக்கும் பெரிய பிரச்சனை, ஐயா கிட்ட கூட்டிகிட்டு வந்த பிறகு அதை சொல்லணுன்னா நாளை போதாது, அவர் அந்த மாதிரியான ஒரு துன்பத்தில் இருந்தார். என்னுடைய நண்பன் தீபக்னு சொல்லி பேர், சென்னையில் அவரும் என்ன மாதிரி ஹோல்சேல் கடை வச்சுட்டு இருந்தவர் தான். அவருக்கு பெரிய இழப்பு. ஐயா கிட்ட கூட்டிகிட்டு வந்து காமிச்சு எல்லாம் செஞ்ச பிறகு ஐயா கேட்டாங்க, என்ன வர எங்கேருந்து வர, அவங்க அப்பா அம்மா பேர் எல்லாமே கேட்டாங்க. கேட்டவுடனே அவங்களை பற்றி, அவரை என் ஃப்ரெண்டை பற்றி ஃபுல் விஷயமும் ஐயா சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இங்கே 2-3 இடத்துக்கு போயிட்டு வர சொன்னாங்க. போயிட்டு வந்த பிறகு அவனுடைய லைஃப் நல்லா சேஞ்ச் ஆச்சு, சூப்பராக சேஞ்ச் ஆச்சு. அதனால் நினச்சி பார்க்க முடியல அந்த மாதிரி அதிசயம். அதெல்லாம் சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒரு இந்த ஜென்மமே போதாது அந்த மாதிரி ஐயாங்களை பற்றி சொன்னோம், அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லாமும் ஆச்சு, எல்லாமும் செஞ்சாங்க. திரும்பவும் அவன் பழைய நிலைமைக்கு அவன் ஒரு 15 மேலே விட்டான். அந்த விட்ட 15 அவன் திரும்பவும் அதை சம்பாரித்து அந்த திரும்ப அந்த ஸ்டேட்டஸ்க்கே வந்துட்டான் அவன். அதுக்கு பெரிய காரணம் ஐயாங்க தான். அவனே உணர்ந்தான், உணர்ந்து எப்போவுமே கேட்பான், நான் ஐயங்கிட்ட நீ கூட்டிகிட்டு போ, நான் சொல்லிவிட்டு 2 கூட்டிகிட்டு வந்தேன், 3வது நீயே போ, நீயே போய் நீயே கலந்துக்க, ஒவ்வொரு தடையும் நான் வர முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் 2017 நான் தனியாக வந்து கடை வச்சேங்க. ஐயாவுடைய ஆசீர்வாதம், நீ சொன்னாங்க வெற்றி உண்டாகும் நீ போ அப்படின்ட்டு. அக்ஸ்ருதி ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி சவுக்கார்பேட்டையில் ஹோல்சேல் கடை வச்சுருக்கேன். இந்த நிமிஷம் வரலையும் நல்லா போய்கிட்டு இருக்கேன், இன்னும் எப்பவும் நல்லா தான் இருப்பேன் அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் 3 ஒரு தடவை, 6 ஒரு தடவை ஐயாக்கிட்ட ஐயா வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு ஐயாங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் எங்கள் குடும்பம் தனியாக வரவே மாட்டேன், குடும்பத்தோடு தான் வருவேன். அந்த இன்னும் இதை இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, இப்போ அந்த தேனை நான் சுவைச்சிருக்கேன், நான் சுவைச்ச தேனை வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நான் பெருமையாக சொல்ல தான் முடியும். ஆனால் அது உங்களுக்கு உணர்வுக்குள்ளே வராது. நீங்கள் வந்து அந்த தேனை சுவைச்சி பார்த்தீங்கன்னா தான் அது எவ்வளோ இனிமையாக இருந்தது, அது என்னவெல்லாம் செய்யும் அப்படின்றத நீங்கள் வந்து உணர்ந்து திரும்ப அந்த பக்திக்குள்ளே வந்து செஞ்சிங்கன்னா மட்டும்தான் தெரியும். பாரியில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றின பேர்க்கு வருமே முக்தி, சீரியல் உயராட்ட சித்தி, யாருக்கும் சித்திக்குமே சிவன் செயலினால் பக்தி. ஆக ஐயங்கிட்ட வந்து பக்தி செஞ்சிங்கன்னா தான் உணர்வு பூர்வமாக நீங்கள் அந்த தேனை சுவைக்க முடியும். அந்த தேனை சுவைச்சிங்கன்னா தான் இந்த தேன் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த சுவையெல்லாம் இருக்குது, இது இந்த மாதிரியான துன்பத்தெல்லாம் போக்குது, மனபயத்தை போக்குது, பணபயத்தை போக்குது, உடல் பிணிகளெல்லாம் போக்குதுன்றதை நான் என்னுடைய அனுபவத்தை வார்த்தையாக சொன்னேன்னா அது வந்து வார்த்தையால் அதை அளவிட்டு சொல்லவே முடியாது. சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம்,
ஏதோ நான் சும்மா மைக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன மாதிரியாக கூட இருக்கும், அப்படியெல்லாம் இல்லை. இந்த உணர்வு வந்து யார் யாருக்கு என்னென்ன வலி இருக்கோ, வலி இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாது. அது வந்து ஐயாங்கிட்ட வந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த கை எப்படி இந்த பக்கம் வெண்மையாக இருக்குது, இந்த பக்கம் எப்படி பிளாக்காக இருக்குன்றது, அதாவது இரவு பகல் எப்படி இருக்குன்றது. நீங்கள் வந்து ஐயா கிட்ட உணர்வுபூர்வமாக அதை அனுபவிச்சிங்கன்னா தான் அது உங்களால் உணர முடியும். அந்த சுவையை உங்களால் என்ன அது சுவைன்றதை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் என்னவே வார்த்தையாக சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லோரும் ஐயா கிட்ட வாங்க, இறையருள் பெறுங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்களும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஒரு ஈ எறும்பும் நல்லா இருக்கணும். அதுக்காக ஒரு பெரிய ஒரு வார்த்தை சொல்வார் வள்ளல் பெருமான், உலகினில் உயிர்களுக்கும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்தே விலக்குக மகிழ்வ. இதை விட ஒரு பெரிய வார்த்தை இருக்கவே முடியாது. அதனால் எந்த உயிருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்காதீங்க, அசைவம் சாப்பிடாதீங்க, புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு சைவமாக இருந்தீங்கன்னா கூட எல்லாம் சைவத்துக்குள்ளே வாங்க, அப்புறம் நடக்கிற அதிசயங்களை பாருங்கள். நம்ம எதுக்காக வந்திருக்கோம், எதுக்காக அந்த பிறவி கிடச்சிருக்குன்றதெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் விட பெரிய உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கணுன்னா ஐயா கிட்டே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு போங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்களே கவி பாடுவீங்களே, நீங்களே சொல்லுவீங்க, எல்லாமே நடக்கும். அதை நான் அதான் சொல்கிறேனே, எனக்கு இன்னும் நீங்கள் எனக்கு இன்னும் 100 வருஷம் இருந்தால் கூட நான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்க முடியும், எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மராடி வாழ்க வாழ்க, ஐயாவுடைய திருவடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்து, எல்லாம் உள்ளான் தனியேத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தையும் எனது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ரொம்ப நன்றிங்க இந்த வாய்ப்புக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கரி டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க, மிக்க நன்றி, வணக்கம்.